قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. அன்புக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமிகளே, உலகத்தில் ஒவ்வொருவரும் நாம் நம் ரப்பிடத்திலே ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் நம்முடைய தேவைகள் மாறுபடுகிறது, நம்முடைய கஷ்டங்கள் வித்தியாசமாக இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். அதே போன்று நம்முடைய நோய் சார்ந்த விஷயங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கு. எனவே அதை தீர்க்க அல்லது அதை வேண்ட அல்லாவிடத்திலே நாம் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். ஆனா சொர்க்கத்திற்குள்ள மனுஷங்க போயிட்டாங்கன்னா எல்லாருடைய பிரார்த்தனையும் ஒரே மாதிரியா இருக்கும். சொர்க்கத்திற்குள்ள போன பின்னாடி எதுக்கு துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேர ஆனந்தத்தின் வெளிப்பாடாய் அவர்கள் துவா செய்வார்கள். இன்று ஓதிய அந்த வசனங்களிலே அல்லாஹ் எல்லாம் சொல்றாங்க. சொர்க்கத்திற்குள் போன பிறகு சொர்க்கவாதிகள் எல்லாம் துவா செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. எங்க கவலை எல்லாம் போக்குனானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழ். பெரிய கவலை தானே, உலகத்தில் இருக்கக்கூடிய கவலையை விட அங்க இருக்கக்கூடிய கவலை பெருசு. வலது பக்கமா இடது பக்கமா, முன்னாடி பட்டோட தரப்பட போதா பின்னாடி தரப்பட போதா, இந்த அணியில சேருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல போறானா? ஒன்றாசோடு எவ்வளவு அய்யுகள் முஜிமூன் நீங்க ஓதன சொல்லா யாசிங்க. இன்றைய தினம் பாவிகள் எல்லாம் தனியாக பிரிந்து விடுங்க, நல்லவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சுங்க, பாவிகள் உலகத்தில் பாவம் செய்தவர்கள் எல்லாம் தனியா இருங்க அப்படின்னு நம்மள அங்க சேர்க்க போறானா அல்லது நல்லவர்களுடைய இடத்துல சேர்க்க போறானா? என்ன கிடைக்க போகுது நமக்கு அடுத்து, சொர்க்கமா அல்லது நரகமா என்ற அந்த பரிதவிப்பான அந்த நிலையிலே ஒருத்தர் பிடிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள வச்சானா எப்படி இருக்கும்? அப்பாவோட எப்படியோ முட்டி மோதி டோக்கனை வாங்கிட்டேன், உள்ள வந்துட்டேன் அப்படி இருந்திருக்கும்ல. அதன் வெளிப்பாடாய் அந்த அடியார்கள் சொல்வார்கள், சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அர்ஹப அன்னல் ஹசன், எங்க கவலை எல்லாம் போகின்ற அல்லாஹ், அல்லாவே உனக்கே எல்லா பொருளும் சொல்வாங்க. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே பல்வேறு விதமான கவலைகள் இருக்கு மனுஷனுக்கு இல்லையா? சில பேருக்கு காசு இல்லையே கவலை, சில பேருக்கு காசு வச்சுதான் கவலை, சில பேருக்கு கல்யாணம் ஆகலையும் கவலை, சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சும் கவலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கு. அந்த கவலைக்கு அருமருந்தாக உலகத்திலே என்ன சொல்கிறது மார்க்கம் என்றால், உங்கள் நாவு அல்லாவின் திக்ரான் நனையத்தும் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் நாக்கு காஞ்சிட வேண்டாம், அல்லாவின் திக்ரு அதுல திரும்ப திரும்ப உச்சரிக்கப்பட்டே இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்து போய்விடும் என்று மார்க்கம் நமக்கு சொல்றது. இன்னைக்கு உங்களுக்கு உலகத்தில் ஒரு செய்தி தெரியுமா? இன்னைக்கு என்ன நோய் பெரிய நோய், பெரிய நோய் எது? WHO சொல்றது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலேயே இன்னும் 2 ஆண்டுகள் அச்சுறுத்தக்கூடிய பிரம்மாண்ட நோய் எது தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மன அழுத்தம் தான் பெரிய நோயா வரப்போகுது. இதய சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது புற்றுநோயோ அல்லது ஸ்ட்ரோக் போன்ற மற்ற நோய்களோ கிடையாது. ஸ்ட்ரெஸ் தான் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரிய நோய் என்று சுகாதார அமைப்பு சொல்றது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குவதற்கு, இந்த மன அழுத்தத்தை பாரத்தை குறைப்பதற்கு, கவலைகள் நொறுங்குவதற்கு மார்க்கம் அழகாக அல்லாவினுடைய அந்த திருநாமங்களை, அவனை துதிபாடக்கூடிய தஸ்பீஹ்களை, அவனை நினைவு கூறக்கூடிய தற்கீர்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனபாரமெல்லாம் குறையும், கவலையெல்லாம் நீங்கும் என்று மார்க்கம் சொல்றது. உலகத்தில் இது வழி. நாளை வறுமையிலே சொர்க்கத்திலே அந்த கவலையே கிடையாது சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகளுக்கு கவலை இல்லை என்பதனாலே சொர்க்கத்தை பற்றி 2-3 செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதற்காக தான் முயற்சி பண்றோம். நம்ம வணங்கக்கூடிய வணக்கம், நம்ம செய்யக்கூடிய இபாதத்து, பின்ன இன்ன பிற நல்ல விஷயங்கள் எல்லாம் எதுக்கு? அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்கணும். அதன் வெளிப்பாடாய் நாளை மறுபடியிலே உயர்தரமான சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும். இப்ப அந்த சொர்க்கத்தை பத்தி 2-3 செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னும் கூடுதலா ஆர்வத்தோடு அதை அடைவதற்கு நாம் முயற்சிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அது அல்லாஹ் சொல்கிறான், நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக தயார் செய்திருக்கிறேன். எதை? மாலா ஐனும் ரஅத் வலா சமிஉன் வலா உதுனும் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். காதுகள் கேட்காத, எந்த கண்களும் பார்க்காத, யாருடைய உள்ளத்தாலும் கற்பனை செய்ய முடியாத ஒரு இடத்தை நான் தயார் செய்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை பத்தி எவ்வளவுதான் ஒருத்தர் மணிக்கணக்கில் வர்ணனை செஞ்சாலும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நம் காதுகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தால் அதையெல்லாம் பிரம்மாண்டமானது. நாம் சோலைகளை பார்க்கிறோம், பூங்காக்களை பார்க்கிறோம், மனதிற்கு ஆசுவாசம் தரக்கூடிய இடங்களுக்கு போகிறோம், போய் வந்து விட்ட பிறகு ஒரு விதமான அமைதி கருது. இது எல்லாத்தையும் விட பிரம்மாண்டமான சொல்றோம். எனவேதான் அல்லாஹ்வே சொன்னார்கள், கண்ணும் இதுவரை எந்த நபருடைய கண்ணும் சொர்க்கத்தை பார்க்கல, யாருடைய காதும் கேட்கல, யாருடைய கல்வாலையும் அது கற்பனை செய்ய முடியாதுன்னு நான் சொன்னாங்க. சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கிறதா? 100 படித்தரங்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபி ஜன்னத்தி மீதத்து தரஜா, 100 படித்தரங்கள் இருக்கு. மா பைன குல்லி தரஜத்தைனி கமா பைன சமாயில, ஒண்ணுக்கு இன்னொன்னுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னா, வானத்துக்கு பூமிக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு கேப். வானத்துக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குதோ, இடைவெளி, இந்த இடைவெளி ஒவ்வொன்றுக்கும் இடம் இருக்கு. அப்போ மேல இருக்கிறது எவ்வளவு உயர்தரமான சொர்க்கம் பாத்துருங்க. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 100 படித்தரத்திலே உயர்ந்த சொர்க்கம் எது என்றால் ஃபிர்தௌஸ். ஃபிர்தௌஸ் தான் உச்சத்தில் இருக்கிறது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மின்ஹா தஃபஜ்ருல் அன்ஹாரு அன்ஹாரு ஜன்னத்தி அர்பா, சொர்க்கத்தில் ஓடக்கூடிய 4 நீர் ஊற்றுகள் அந்த ஃபிர்தௌஸில் தான் இருக்குது. அதுதான் அவருடைய மன்ஷா, பிறப்பிடம், அங்கிருந்து தான் கிளம்பி வருது. எனவே இதா சாலத்து முன்பாக அல் ஜன்னத்தை ஃபஸ்அலூஹா அல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை தான் கேட்காதீங்க, அல்லாஹ் ஃபிர்தௌஸை கொடுத்து கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான், நீங்க வெறுமென்ன சொர்க்கத்தை தான் மட்டும் கேட்காதீங்க, சொர்க்கம் பெயர் நினைக்காதீங்க, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு போகணும், ஜன்னத்தில் சிறுதோசை இழக்கக்கூட அல்ல என்று கேளுங்க என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா இந்த 100 உச்சத்தில் இருக்கிறது அந்த ஃபிர்தௌஸ் தான். எனவே அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது, அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது. எனவே நீங்கள் அவனிடத்தில் அந்த ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். சொர்க்கத்துல ஒரு கடை வீதி இருக்கிறாமா, ஒரு வாக்கிங் ஸ்பாட், அதாவது நடந்து வரக்கூடிய ஒரு இடம், கொஞ்சம் உலாவக்கூடிய இடம். ஹதீஸ் வந்திருக்குது, யதுனஹா குல்ல ஜும்ஆ, ஒவ்வொரு வாரமும் சொர்க்கத்தின் சொர்க்கவாதிகள் அந்த கடை வீதிக்கு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு சுத்துவாங்க. நமக்கு தான் கடை வீதியில் சுத்தம் தான் கொஞ்சம் ரொம்ப பிடிக்குமல்ல, அங்கேயே அல்ல அந்த மாதிரி ஒரு இடத்தை வச்சிருக்காங்க. அப்படி சுத்தி வரும் பொழுது அந்த கடை வீதியிலே ஒரு விதமான தென்றல் காற்று வீசும், அந்த காற்று சுத்தக்கூடிய எல்லாருடைய மேலையும் படும். பட்டுட்டு எல்லாரும் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருப்பாங்கல்ல, யார் இருப்பா? வீட்டில் மனைவி இருப்பாங்க. சொர்க்கத்தில் அவங்களுக்கான ஜோடிகள் இருக்கும். அவங்க எல்லாம் அவங்கள பார்த்தோன்னு கேட்பாங்களா? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இப்ப எஸ்தாதுன ஹுஸ்னன் ஜமாலா, என்ன நீங்க பேரு போகும்போது ஒரு மாதிரி இருந்தீங்க, திருப்பி ரிட்டர் வரும்போது இவ்வளவு அழகா இருக்கீங்க, எப்படி இந்த அழகு உங்களுக்கு கூடுச்சு, இந்த மாதிரியான பேரழகு உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. இவங்களும் சொல்லுவாங்களா, திரும்பி வந்துட்டு அவங்க வீட்லயும் போய் தான் வந்துருவாங்க. ரவுண்டு வந்த ஆண்கள் சொல்வார்கள், நீங்களும் அப்படிதான் போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தீங்க, திருப்பி வந்தோன்னு இவ்வளவு பேரழகா இருக்கு, இவ்வளவு ஜொலிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் 2 பேரும், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒருவர் தம் ஒருவர் தங்களுடைய அழகை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹ் கூட்டி கொடுத்த அந்த அழகினுடைய அந்த நிலையை பற்றி பேசிக் கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா சென்னையிலும் அந்த மாதிரி ஒரு பூங்கா இருந்தா நல்லா இருக்கும். நம்மளும் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் அழகு கூடிச்சு நல்லா இருக்கும். அந்த பூங்கா அல்லாஹ் சொர்க்கத்தில் மட்டும்தான் வச்சு, அந்த இடத்திற்கு போனால் மட்டும்தான் அந்த பேரழகு கிடைக்கும் இல்லையா? அதே போன்று அல்லாஹ் சொர்க்கத்திலே தரக்கூடிய மிக முக்கியமானது, சொர்க்கத்திலே சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது, நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காது. என்னெல்லாம் கிடைக்காது? அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஃத்திலாஃப பைனஹும், சண்டை சச்சரவுகள் சொர்க்கத்தில் கிடையாது. உலகத்துல தான் சண்டை சச்சரவு, நம்ம கூட, பக்கத்தோடு கூட, மாமா கூட, மச்சான் கூட, அப்பா கூட, தங்கச்சி கூட இல்லையா? ஏதாவது ஒரு முறை ஏற்பட்டால் மன கசப்பு நெருடல்,
இதுவெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காங்க. ஒன்னு. இரண்டாவது குரோதம் இருக்காது. ஒருவரை பார்க்கிற பொழுது ஒரு வைத்து எரிச்சல், அவன் போயிட்டானே முன்னாடி நம்ம கூட பிறந்தவன் இருந்தாலும் அவனுக்கு நிறைய கிடைக்குது நமக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு விதமான அந்த வயிறெரிச்சல் சொல்லுவாங்கல்ல, அந்த குரோதம் அந்த மனப்பான்மை சொர்க்கவாதிகளுக்கு கிடையாது. ஓலா எஸ்மூன் சொர்க்கவாதிகள் நோய்வாய் படமாட்டார்கள். இங்கதான் நமக்கு ஏதாவது ஒண்ணா காய்ச்சல் தலைவலி இந்த நோய்கள் தான் வருது, ஆனா அங்க சொர்க்கவாதிகளுக்கு நோய் கிடையாது. ஓலா எகூலூன் சொர்க்கவாதிகள் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை கிடையாது, சாப்பிடுவாங்க குடிப்பாங்க ஆனா அவங்களுக்கு மல ஜலம் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஹதீஸ் வந்து இப்படியும் ஓலா எஃப்துரூன் சொர்க்கவாதிகளுக்கு எச்சில் கூட வராது, வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு விதமான கெட்ட வாடை வீசக்கூடிய அந்த எச்சில் கூட வராது. ஓலா எம்தஹதூன் மூக்கிலிருந்து வழியக்கூடிய அந்த அசுத்தமான தண்ணீர் கூட சொர்க்கவாதிகள் கிடையாது. அண்ணா என்ன அர்த்தம், சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க சுத்தமானது, அங்கே அசுத்தத்திற்கு எந்த வழியுமே கிடையாது. அப்ப நீங்க கேக்குறீங்க அப்ப சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், ஒன்லி வந்து உள்ள கொண்டு போகுது இன்கமிங் அவுட் கோயிங் இல்ல, என்ன ஆகும் கதை அல்லா வச்சிருக்கான் அதுக்கும் எப்படி வச்சிருக்கான், ஹதீஸ்ல வந்திருக்கிறது சொர்க்கவாதிகளுக்கு ஒரு கட்டத்திலே ஒரு சின்ன வேர்வை வரும், அந்த வேர்வையும் கூட கஸ்தூரியோட மேலான மனம் மனமாக இருக்கும். இன்னைக்கு வேர்ந்துச்சுன்னா பக்கத்துல நிக்க முடியல, நமக்கே பிடிக்க மாட்டேங்குது இல்லையா, அதை போக்குறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் யோசிக்கலாம். சொர்க்கவாதிகளுக்கு வேர்வையும் கூட மனமாக இருக்கும், நறுமணம் கலந்து கவலக்கூடிய கஸ்தூரியை போன்று இருக்கும். என்ன சொல்ல வர அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர்கள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் தேவையானதை எல்லாம் செய்வார்கள், எப்படி அதுக்கெல்லாம் செரிமானமாகும், எப்படி அவர்களுக்கு அது மறுபடியும் செரிச்சு சுழற்சி முறையில் மறுபடியும் சாப்பிடணும்ல, அந்த வேர்வை துளிகள் உடம்பிலிருந்து அப்படியே கொஞ்சம் பூக்கும், அந்த வேர்வு வந்தவனே என்ன செஞ்சது முடிஞ்சு மறுபடியும் அவங்க சாப்பிடணும். இப்படித்தான் சொர்க்கவாதிகளுக்கு என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முக்கியமான விஷயம் சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு ஆணுக்கு ரெண்டு ஊரில் நீங்களை கொடுப்பான், ரெண்டு ஊரில் நீங்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு தேவரம் சொன்னாங்க பாருங்க. யாரு அவங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், பொதுவாகவே அவங்களுக்கு பெயர் வச்சாங்களா அப்படின்னா, அவங்களுடைய கண் இருக்க அந்த வெள்ளை பக்கம் வெள்ளை, அதனுடைய கருப்பு ரெண்டுமே திக்கா இருக்கும், அந்த வெள்ளையும் திக்கா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு விழி அதுவும் ரொம்ப திக்கா இருக்கும். கண் அழகிகள், அந்த கண்ணை பார்த்தாலே கவரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் அவர்களின் கண் அமைப்பை வைத்திருப்பார். அல்லாஹ்வை தூர சொன்னார்கள் அவர்களின் தோற்ற அமைப்பு எப்படி இருக்கும், அல்லாஹ் எவ்வளவு அழகா அவங்களை படைச்சிருக்கான் அப்படின்னா, அவமி வல்லஹ்மி மினல் மினல் பஷர் மினல் ஹுஸ்ன், அவர்களுடைய காலை பார்த்தால் அவர்களுடைய கால் அந்த காலினுடைய அந்த கால் குழம்பு கரண்ட கால் சொல்லல, அதுல அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய எலும்பு, அந்த எலும்புக்கு உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணாடியை போல் இருப்பார்கள், கண்ணாடி தோற்றுவிடும் அப்படி இருப்பார்கள். அந்த மாதிரியான பெண்கள் இருவரை அல்லாஹ் சொர்க்கவாதி தருவார். அதற்கு இங்கு ஒன்ன வச்சுட்டே சமாளிக்க முடிய, அங்க சொர்க்கத்துக்கு போனா நீ எப்படி ரெண்டு கேக்குறீங்களா, அங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது, அங்கே சண்டை சச்சரவு எல்லாம் கிடையாது. வேடிக்கையாக சொல்றது வந்து மார்க்க நாள் அனுபவிச்சிருக்குது, ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து தன்னுடைய ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு நாம் வாடுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பண்பாடு கலாச்சாரம் நம்மிடத்துல இருக்கு, ஆனா அனுமதிக்கிறது கிடையாது. ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் ஒரு விவசாயி, மரத்தை வெட்டி கோடாரி வச்சு வெட்டி அதுல இருந்து வரக்கூடிய அந்த கட்டைகளை கொண்டு விற்று அதுல காசு வரக்கூடிய காசை வச்சு வாழ்ந்துருந்தார். ஒரு நாள் ஒரு குளத்து வழியா வந்துட்டு இருக்கும் போது அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. ஏன் அழுகிறாரு, தன்னுடைய வியாபாரத்துக்கு மூலதனமாக இருந்த அந்த கோடாரி குளத்துக்குள்ள விழுந்துச்சு. இப்ப அந்த வழியா ஒரு ஏஞ்சல் வச்சுக்கல ஒரு ஒரு மடக்கு மாதிரி கரலாயிரு வந்தான், வந்தவன் ஏன் பாருங்க என்னுடைய கோடாரி விழுந்துருச்சு இல்ல அப்படியாச்சு நான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துச்சான். பார்த்தா அது தங்கம், சொன்னாரா இது இந்த வேலை பார்க்கற இது ஏன் கொடுது இல்ல இது தங்கம் இது ஏன் கோடாரி இல்ல, அடுத்து ஒண்ணு எடுத்துச்சான் அது பார்த்தா வெள்ளி, இதுவும் எழுதுல தங்கம் வெள்ளி என் கூட சாதாரண இரும்பு,
மூணாவது எடுத்துச்சா பார்த்தா அது உண்மையிலே வந்து அவருடைய கோடாதான். எடுத்த உடனே நல்ல பிள்ளையா இருக்க நீ, நீ வந்து தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ பெரிய லெவலில் ஆசைப்படல, அதனால இந்த மூணையிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவருக்கு சந்தோஷம், மூணு மொத்தமா கசிச்சு அப்படின்னு. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி அந்த குளத்தாங்கரையில உட்காந்துட்டு இதே இந்த விவசாயம் செய்யக்கூடிய இந்த கோடாரியை வைத்து பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த மனுஷன் அழிஞ்சிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அங்கு ஒரு ஏஞ்சல் வந்துச்சு. வந்த உடனே ஏன் அழுற அப்படின்னு, என் வீட்டுக்காரி உள்ள விழுந்துச்சு அப்படின்னு, பரவாயில்ல நான் உன்னை தூக்கி தரேன் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அப்படி தூக்குச்சு. பார்த்தா செக்கச்செவே இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்க தம்பி. இதான் என் வீட்டு கருவிக்கு குடிச்சிருக்கான். யாரு மேம்பியா ஏங்கன்னு சொல்லிதான் உண்மை. வடைய கில்லாடி பண்ணி அன்னைக்கு வந்து மூணு சொன்ன எதுவும் இல்லை இல்லைன்னு சொன்ன, இன்னைக்கு வந்து முதல் பிள்ளை இருந்தவொன்னே பாக்குறதுக்கு ரொம்ப கப்பளிச்சு இருக்கிறதுனால குடிச்சுட்டிய அப்படின்னு சொன்னவொன்னே அவர் சொன்னாங்க, நீங்க வேற சும்மா நீங்க அன்னைக்கு மொத்தமா மூணை குடுத்தீங்க ஓகே ஏற்றுக்கிட்டேன், இங்க ஒன்ன வச்சு ஓடுறதே பெரிய பாடா இருக்கு. நான் அடுத்து சொல்லுவேன் இது ஏன் முன்னாடி இல்லன்னு, நீ அடுத்து ஒண்ணு காப்பீங்க, அடுத்து நான் சொல்லுவேன் இது இல்ல மூணா ஒன்னு காப்பீங்க இதுதான் சொல்லுவேன், மொத்தத்தையும் வச்சுன்னு தெரிய நான் என்ன செய்யறது பெரிய பாடா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. பண்பு பேர்கள் உலகத்துலதான் இப்படிலாம், ஆனா சொர்க்கத்துல அண்ணா கேட்கும். சொர்க்கத்துல ரெண்டு மனைவியை பூர்வீகங்களை அல்லா தருவாங்க. பெண்கள்லாம் கேட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு மட்டும்தான் பூர்வீகங்களா, அப்ப எங்களுக்கு தான் என்ன செய்யறது. இவன் கையும் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் நல்ல பெண்களை எப்படி ஆக்குவான் நாளை மறுமையில். நல்லா கவனிச்சுங்க தாய்மார்களே, இன்ன நிசா துன்யா யகுன் ஃபில் ஜன்னதி அஜ்மலன் மினல் ஹூரி. உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக இபாதத்தில் தங்களை அமைத்துக் கொண்டவர்கள், நல்ல வணக்க வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த பெண்களை அல்லாஹ் நாளை சொர்க்கத்தில் எப்படி ஆக்குவான் என்றால், ஹூருளின் எந்த ஹூரின் அந்த ஹூரின்லாம் வேளாக்குவோம், அவர்களையெல்லாம் விட மேலான அழகுள்ளவர்களாக பார்ப்பதற்கே கண்ணை கவரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஆக்கிவிடுவான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, பெண்களுக்கு அல்லாஹ் ஊருளிங்களை விட உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். மட்டுமல்ல, பெண்கள் ஒரு பொதுவாகவே ஒரு குரானின் வசனம் இருக்கிறது, நீங்கள் யாரை மனம் செய்கிறீர்களோ அவர்களை குறித்துக் கொண்டு சொர்க்கத்திற்குள்ளே போங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இங்கே வாழ்ந்த அதே துணைவியாரை நம்மால் சொர்க்கத்திலையும் பெற முடியும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே அன்பர்களே, இதுவெல்லாம் சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய உயர்தரமான வசதிகள், உயர்தரமான விஷயங்கள். இதையும் தாண்டி ஹதீஸ்கள் நிறைய பேசுகிறது, அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் ஆகுவதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக ரமலானுடைய பிந்தின பகுதி வந்துவிட்டது, இதோ நெருங்கிவிட்டது இன்னும் இரண்டு நாட்களிலே. அல்லாவிடத்தை அதிகமாக கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாத்து ரப்பே, அதே போன்று யாரெல்லாம் எங்கள் சொர்க்கத்தை கூட என்று கேட்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடமான ஃபிர்தோஸை கொடு என்று கேட்கக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை ரமலானில் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எப்படி சொர்க்கவாதிகள் அங்கே நுழைகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்கள் கவலை எல்லாம் போக்கி எங்களை சொர்க்கத்திற்கு நுழைத்தாயே ரப்பே என்று துவாவை ஓதுவார்களோ, அந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கிய முடிவானாக. ஆமீன் வாஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.